கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை அவருடைய கிருபையினாலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. விசேஷமாக இன்றைக்கு இந்த விடுதலை நாளிலே உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்த நாளை நம்முடைய தேசம் முழுவதும் மிக சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நல்ல தருணத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய தேசத்தை அநேக ஆண்டு காலம் அந்நிய நாட்டினர் கரங்களில் நம்முடைய தேசம் அகப்பட்டிருந்தது. அவர்கள் நம்முடைய தேசத்தை ஆண்டு வந்தார்கள், நம்முடைய தேசத்தை அடிமைப்படுத்தி வந்தார்கள். நமக்கு உரிமை இல்லாமல், சரியான நன்மைகள் இல்லாமல் நம்முடைய உரிமைகளெல்லாம் பறிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு பல ஆண்டுகாலம் அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்தோம். இந்த விடுதலைக்காக அநேக தலைவர்கள் போராடி, இரத்தம் சிந்தி, போராட்டங்கள் நடத்தி ஒரு பெரிய விடுதலையை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த விடுதலை தினத்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகுந்த சந்தோஷத்தோடு நாம் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்நிய நாட்டர் கரத்திலிருந்து விடுதலை பெற்றிருந்தாலும் ஸ்தோத்திரம், இன்னும் விடுதலை பெறாமல் இருக்கிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். எப்படி வெள்ளையர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆண்டது போல ஒவ்வொரு மனுஷனையும் பாவம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. பாவம் ஏதேன் தோட்டத்திலே அந்த ஏவாளை அடிமைப்படுத்தி, ஏவாளையும் ஆதாமை அடிமைப்படுத்தி, இன்று வரைக்கும் மனித குலத்தை அது அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறது. பாவத்திற்கும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும், அநேக மூட பழக்க வழக்கங்களுக்கும் இன்றைக்கு மனிதன் அடிமையாகத்தான் இருக்கிறார். இது இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற சுதந்திரம் ஒருவேளை ஸ்தோத்திரம் இது நமக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தாலும், உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு விடுதலை என்பது அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்தும் அவன் விடுவிக்கப்படுவதுதான் உண்மையான ஒரு விடுதலை. இயேசு கிறிஸ்து அந்த விடுதலையை தருவதற்காக பிதாவின் மடியிலே செல்லக்குமாரனாய் வீற்றிருந்தவர் இந்த உலகத்துக்கு மனித அவதாரம் எடுத்து வந்து 33.5 ஆண்டுகள் அந்த உலகத்திலே வாழ்ந்து மனிதன் விடுவிக்கப்படுவதற்காக அநேக சத்தியங்களை சொல்லி தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே நாம் விடுவிக்கப்படுவதற்காக நமக்கு தந்தார். வேதம் சொல்கிறது ஸ்தோத்திரம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனிதனை விடுதலையாக்குவதற்காக இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தை விசுவாசிக்கிற, இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கும் அந்த இயேசு ஒரு பெரிய விடுதலை தருகிறார். 1947 ஆகஸ்ட் 15 இந்திய தேசம் விடுதலை பெற்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி இருந்ததோ அதைவிட 1000 மடங்கு மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவனுடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் இயேசு அந்த மகிழ்ச்சியை தருகிறார். அந்த மகிழ்ச்சியை இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த பூமியிலே சபையை வைத்திருக்கிறார். அந்த விடுதலை பெறுவதுதான் முக்கியமான காரியம். இன்னைக்கு அநேக மனிதர்கள் சாபத்துக்குள்ள இருக்கிறாங்க, பாவங்களுக்குள்ள இருக்கிறாங்க, அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க, விடுதலை பெற முடியாதபடி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. பல இடங்களுக்கு சென்று யாராவது என்னை விடுவிப்பார்களா, யாராவது சுகம் தருவார்களா, யாராவது என் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை மாற்றுவார்களா, தலைமுறை தலைமுறையாக குடும்பங்களை சோத்திரம் சூழ்ந்து கொண்டிருக்கிற பயங்கரமான மரணங்கள், வியாதிகள், பாடுகள், தரித்திரங்கள் இதிலிருந்து எங்களை விடுதலையாக்குவார்களா என்று சொல்லி அநேக மக்கள் ஏக்கத்தோடும் தவிப்போடும் கண்ணீரோடும் தங்கள் சரீரங்களை பல விஷயங்களினாலே வருத்தப்படுத்தி பல இடங்களுக்கு சென்று விடுதலையை தேடி வருகிறார்கள். அத்தனையும் அது அவர்களுக்கு காணல் நீரை போல தான் இருக்கிறது. அவர்கள் விடுதலை பெற்றது போல உணர்ந்தாலும் வீடுகளில் வரும் பொழுது
அந்த விடுதலை அவர்களுக்கு இல்லை. துக்கமும் கண்ணீரும் சஞ்சலங்களும் தற்கொலைகளும் இந்த உலகத்திலே இந்தியாவிலே நாம் வாழ்கிற பகுதிகளில் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான விடுதலையை ஒரு மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தர முடியும். அந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலையை இந்த நாளிலே எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட நாம் ஸ்தோத்திரம். இந்த விடுதலை திருநாளிலே நாம் நம்முடைய உள்ளத்தில் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்று சொன்னால், விடுவிக்கப்பட முடியாமல் கிடக்கிற, விடுதலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, பாவத்திலும் சாபத்திலும் அந்தகாரங்களுக்குள்ளும் இருளின் நாவிகளுக்குள்ளும் அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனத்துக்கு விடுதலை நாயகர் இயேசுவை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்காக இயேசுவின் நாமத்தை நான் அறிவித்து எப்படியாவது அவர் பெரிய விடுதலையை ஆவி ஆத்தும சரீரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் பரலோகம் சந்தோஷப்படுகிற ஒரு காரியம். அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசுதாமை ஆசீர்வதித்து உங்களுக்கும் பூரணமான விடுதலையை தருவாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கே மகிமை. ஹாலேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம். விடுதலை திருநாளிலே வந்திருக்கிற நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி ஹாலேலூயா. நம்முடைய தேசத்தினுடைய நிலைமை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய தேசம் மிகுந்த அடிமைத்தனத்தை நோக்கி, பயங்கரமான கட்டுகளை நோக்கி விரைந்து கொண்டே இருக்கிறது. தேசம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலே வாழ்கிற 130 கோடிக்கு மேலான மக்கள் இந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடினாலும் அநேகருடைய உள்ளங்கள் இன்னும் விடுவிக்கப்படாமல் தான் இருக்கிறது. இன்னைக்கு அவருடைய ஆத்மாவிலே சரீரங்களிலே அநேக காரியங்களுக்கு அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் சேர்ந்து ஜபிக்கலாம் எல்லாரும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்கள் ஜனங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. 138 கோடி மக்கள் எங்கள் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாவத்திலும் சாபத்திலும் பயங்கரமான கட்டுகளிலும் அக்கிரமங்களிலும் போராட்டங்களிலும் வியாதிகளிலும் ஹல்லேலூயா எங்கள் தேசம் கட்டப்பட்டிருக்கிறதே. பல்லோகத்தின் தேவனே, மனிதனை விடுவிப்பதற்காக இந்த பூமியிலே வந்தவரே, மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தருவதற்காக இந்த பூமியிலே வந்தவரே, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆண்டவர் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்கள் தேசத்தை எங்கள் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீரே. ஹல்லேலூயா. இந்த விடுதலை நாளிலே, இந்த சுதந்திர நாளிலே எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லாரும் விடுதலை பெற்றுக்கொள்ளே. ஹல்லேலூயா. ஒரு விடுதலையான ஒரு அனுபவம், பாவத்திலும் சாபத்திலும் கட்டுகளிலும் வியாதிகளிலும் இருந்து விடுதலை பெற்று ஆண்டவரே சமாதானமாக சந்தோஷமாக ஒவ்வொருவரும் ஆட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற நல்ல ஞானத்தை அவர்களுக்கு தருவீராக. தேசத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா அதிகாரிகளையும் ஆசீர்வதிப்பீராக. தங்கள் துறைகளிலே மிகுந்த உண்மையோடு நேர்மையோடு செயல்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. எல்லா அரசியல்வாதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. மிகுந்த நேர்மையோடு அரசியல் நடத்தத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய ஆளுகையை புரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு ஓ ஸ்தோத்திரம். நான் மட்டுமல்ல ராஜா, இந்த உலகத்தை எல்லாம் ஆளுகிற இனி ஒரு ராஜா உண்டு என்று புரிய வைத்தவர். இந்த காலங்களிலே அப்படிப்பட்ட ஒரு அறிவை எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்கு கத்த தருவதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காய் கத்தர் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக ஆண்டுகள் எங்கள் தேசம் வெள்ளையருடைய ஆளுகைக்கு கீழ்பட்டு அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு உரிமைகளை இழந்து
சந்தோஷத்தை மறந்து கொத்தடிமைகளைப் போல எங்கள் தேசம் இருந்தது. ஆண்டவரே, அநேக தலைவர்கள் இரத்தம் சிந்தி தங்கள் உயிரை கொடுத்து போராடி ஸ்தோத்திரம் அநேக ஸ்தோத்திரம் காரியங்களை நடத்தி எங்கள் தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த விடுதலையை மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய தியாகங்களை போராட்டங்களை இன்னுயிரை ஈர்த்த அத்தனை தலைவர்களையும் தியாகிகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே இந்த சந்தோஷமான நாளிலே ஹல்லேலூயா, இன்னும் ஆண்டவரே எங்கள் தேசம் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் அநேக காரியங்களிலே ஒவ்வொரு மனிதனும் விடுவிக்கப்பட வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் ஒவ்வொரு குடும்பமும் எங்கள் தேசத்திலே வாழ்கிற 130 கோடிக்கு மேலான மக்கள் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமந்தலும் பொருள் ஆசையிலும் கொலையிலும் வெறியிலும் அநேக நிறைந்திருக்கிறார்களே அப்பா, அவள் எல்லாம் விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் விடுவிக்கும்படிக்கு மீட்கும் பொருளாக நீர் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டீரே. ஹல்லேலூயா, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை எங்கள் தேசத்துல ஊற்றி எல்லாரையும் விடுவிப்பீராக. எல்லாரும் மீது இருக்கிற நுகத்தடிகளை முறிப்பீராக. அக்கிரமத்தின் கட்டுகள் பாவத்தின் கட்டுகளை அறுத்து எங்கள் தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு மெய்யான விடுதலையை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆண்டவரே நல்ல ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் இந்த சுதந்திர நாளை மகிழ்ச்சியாய் கொண்டாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. கட்டப்பட்டு கிடக்கிற மக்களுக்காக ஜெபிக்க, பிரயாசப்பட, ஊழியம் செய்ய, சுவிசேஷத்தை அறிவிக்க அதற்காக நாங்கள் பிரயாசப்பட, அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதும் நல்ல பாதுகாப்பை தருவீராக. எந்த தீவிரவாத செயல்களும் தேசத்தில் நடக்காதபடிக்கு கர்த்தர் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆடுகிற தலைவர்களுக்காய் ஸ்தோத்திரம், அதிகாரிகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. தாழ்மையோடு கூட உங்களுடைய சமூகத்தில் எங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களை தாழ்த்துகிறோம். எல்லா கடத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை. அல்லேலூயா.